பார்த்துருக்கீங்க? நான் இப்போ பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு 200 பஸ் இன்னொரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு போகும். பிரைவேட் பஸ் இல்லையா? ஓ இல்லை. போட்டா சரி. மைத்திரிபால சிறிசேனவை ஆதரிக்கும் முகமாக மன்னார் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்துக்கு சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் ஃபாரூக் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கொழும்பு மாவட்ட மாகாண சபை உறுப்பினரும் உறுப்பினரான கௌரவ முஜிபுர் ரஹ்மான் அவர்களும், அதே போன்று மற்றைய மாகாண சபை உறுப்பினரான ஃபைருசாஜி அவர்களும் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தங்களுடைய கூட்டங்களுக்கு அரசாங்க பேருந்து வண்டிகளை அமர்த்தி மக்களை கூட்டங்களுக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளை இங்கு பார்த்து கொண்டு செல்கின்றனர். இது சம்பந்தமாக ஃபைருசாஜி அவர்களில் இது சம்பந்தமாக கேட்டறிகின்ற போது அவர் சில கருத்துக்களை தெரிவித்தார் இணையதளங்களுக்காக. சொல்லுங்க ஹாஜி, இது சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க? நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க போகிற விஷயங்களே எல்லாம் இது என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நாங்கள் கொழும்புலேருந்து புறப்பட்டு வந்த டைம் வரக்காடு இது வரக்காடு ஒரு 700-800 பஸ் ரோட்டில் பிளாக்காக இருக்குது. சிலாவில் நடக்கிற மீட்டினுக்காக வேண்டிய எல்லா பகுதியால் இருந்து ஜனங்கள் கொண்டு வந்து நிறைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஊர்வலமாகி போச்சு. இது வந்து ஒரு ஊர்வலத்துக்கு வாரமாக கூட்டம் கொண்டு வராங்க. எல்லா பஸ்ஸில் ஏற்றி கொண்டு முள்ளூர் சிலாவு ரோட்டும் புத்தளம் கொழும்பு ரோடு அவ்வளோ பிளாக் பண்ணி சிலாவு கிரவுண்டு பஸ்ஸை மக்களை கொண்டு பஸ்ஸை நிறச்சி கொண்டு வந்து நிறைய கொண்டு இறக்குறாங்க. இதுதான் அரசாங்கத்துக்கு ஒரு தோல்வி. கண்டிப்பாக இந்த அரசாங்கம் தோல்வி அடைய போகுது. ஏன்னா இது நான் கண்ணால் நேர்படியாக காண்ற காட்சி. இது நானும் என்னுடைய நண்பர் முஜிபுரமான பக்கத்தில் இருந்து போகிறோம். இந்த வேன் ஜீப்பில் இப்போ மன்னார் போகிறதுக்கே போக முடியாமல் இருக்கு. அந்த அளவுக்கு முழு சிடிஎம் பஸ்ஸு ரோட்டை பிளாக் பண்ணி கொண்டிருக்கு. சரியா, இது சம்பந்தமாக கௌரவ முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்க விரும்புகிறீர்களா? சொல்லு சொல்லு சொல்லு.